தம்பிக்கு அண்ணன் ஹலோ ஹலோ ஓ ஷிட் எக்ஸ்கியூஸ் மீ பாஸ், உங்கள் ஃபோன் கொஞ்சம் தர முடியுமா பாஸ்? ஃபோன் ப்ளீஸ், ஜஸ்ட் ஒன் மினிட். ஹலோ, ஆ சொல்லுமா. ஆ ஓகே, ட்ரெயினில் வந்துட்டுருக்கேன், ஒரு ஒன் ஹவரில் ரீச் ஆயிடுவேன். சரியா? ம், ஹலோ பாஸ், நீங்களும் ஃபோட்டோகிராஃபரா? ம், நீங்களும் ஃபோட்டோகிராஃபரா? ஆமாம். ஃபோட்டோகிராஃபின்னா எனக்கும் சின்ன வயசுலேருந்து ரொம்ப ஆசை. சரி, அதை விடுங்க. நீங்கள் எப்படி ஃபோட்டோகிராஃபரா நீங்கள்? ஆ சொல்கிறேன். நானும் என் ஃப்ரெண்டும் ஊர்லேருந்து பெரிய ஃபோட்டோகிராஃபர்ஸ் ஆகணுங்கிற கனவோடு இங்கே வந்தோம். வேலை கிடைக்காதப்போ ஊரை சுற்றிட்டு சாதாரண ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்தோம். ஒரு நாள் நம்ம கொண்டு வந்த நியூஸ் பேப்பரில் இருந்த நியூஸ் தான் என் வாழ்க்கையை மாற்றிச்சு. டேய் மச்சான், வா மச்சான். பேப்பர் பார்த்தியாடா? என்னடா பேப்பரில்? ஆனந்த வீரன்லேருந்து ஃபோட்டோ காம்படிஷனுக்கு ஆட் போட்டிருக்காங்கடா. இல்லை மச்சான், அதெல்லாம் சரிப்பட்டு வராது. ஏன்டா சரிப்பட்டு வராது? பொண்ணுன்றானுங்க, மாடல்ன்றானுங்க, வேலைக்காகாது. நாலு வருஷமாக ஒரு குண்டு பின்னாடி சுற்றிட்டு இருக்கல, அவ்வளோ போய் கேளுண்டா. அவெல்லாம் ஒத்துக்க மாட்டான். உனக்கு வெக்கமாக இருந்தால் சொல்லண்டா, நான் வேணா போய் கேட்டு பார்க்குறேன். வெளில செருப்பு இருக்கா பாரு. இல்லை மச்சான், ஒரு ஹெல்ப்புக்கு தான். அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. டேய், நான் பாட்டு சொல்லிகிட்டே இருக்கேன், நீ பாட்டு கேமரா வச்சு நோண்டிகிட்டே இருக்க. போடா, போய் ட்ரை பண்ணி பாருடா. அப்படியா சொல்கிற? சும்மா போய் ட்ரை பண்ணி பாரு மச்சான். என்ன யோசிக்கிற? போய் ட்ரை பண்ணி பாரு. போ. போடா. இந்த இடத்துல தான் இத்தனை நாள் இவ்வளோ ஃபாலோ பண்ணேன், ஆனால் அன்னைக்கு தான் உங்களோட பேச ஒரு காரணம் கிடைக்கும். ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, ஹலோ. இப்போவாது உனக்கு என்கிட்ட பேசணும்னு தோணுச்சு. ஃபோட்டோகிராஃபின்னு ஒரு காம்படிஷன் பண்ணுறங்க, ஸோ அதில் நான் பார்ட்டிசிபேட் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ அதுக்கு நீங்கள் மாடலாக இருக்க முடியுமா? நானா மாடலா? எதுக்கு? இவ்வளோ பொண்ணுங்க இருக்கும்போது எதுக்கு என்கிட்ட வந்து கேட்குறீங்க? உங்களை பார்த்தா தாங்க ஜோன் கொட்டுற மேலையில் பேக்ரவுண்டில் இளையராஜா மியூசிக்கோட சூடாக ஒரு காஃபி குடிச்சா எப்படி இருக்கும்? அப்படி இருக்குங்க. ஓ, அப்புறம் மனசில் இளையராஜா பாட்டெலாம் கேட்குமே. ஆமாங்க, கேக்குது. உங்களுக்கும் கேக்குதா? ஜி வே, அதுவும் மாடலிங்கா? முடியாது, முடியவே முடியாது. சரிங்க, ஒத்துக்கிறேன். ஒரு ரெண்டு நிமிஷம் என் கண்ணை பார்த்து முடியாதுன்னு சொல்லுங்க, நான் போயிடுறேன். முடியாதா? என்னால இது சொல்றேன், முடியாது. இதுனங்க போங்கா இருக்கு, இங்கங்க பாக்குறீங்க. ஐஸ் டு ஐஸ், ஃபோக்கஸ், அப்படி சொல்லுங்க. ஓகே, வரேன். What? Nana sonne. I just can't believe this. Ah, address. Inga vechen. Kodambakkam,
ப்ளூபர்ட் ஸ்டுடியோஸ் நாளைக்கு கண்டிப்பாக வரீங்க. இரு இரு, அட்ரஸ் ஒழுங்காக சொல்லிட்டு போ. இப்போ ஏன் ஜூம் இன் வர, ஜூம் அவுட். உங்ககிட்ட 2 நிமிஷம் தனியாக பேசணும். இதோ வரேன். டேய், கூப்பிட்டது என்ன? இதுக்கு மட்டும் தனியாக போவியே? ஆ, சொல்லுங்கள். இல்லை, நீங்கள் ஃப்ரீயாக இருந்தால் சொல்லுங்கள், நாளைக்கு உங்கள் வீட்டில் வந்து பேசுகிறேன். சரி, வாங்க. ஓவரா? ஓவர். போகலாமா? பேசணும்னு சொன்னான், கேட்டால் நாளைக்கு சொல்கிறேன்ற, சிரிச்சிட்டு வேற போறா. இந்த சிரிப்புக்கு என்ன அர்த்தம் எனக்கு புரியலையே. நான் நாளைக்கு உங்கள் வீட்லேயே வந்து பேசுகிறேன். கடைக்கு குவியத்தில் நிறைச்சிருக்கேன். ஆனால் நீ மட்டும் என் மனசை மூளையெல்லாம் என் சுவாசமாக நிறைஞ்சிட்ட. உன் குரல் ஓசை தேவாலய மணி ஓசையும் மறைச்சிருச்சு. குயில் ஓசையாக என் காதல் நிறைஞ்சிருச்சு. உன்னை நீன்னு சொல்ல நினைக்கிறேன், பார்த்ததும் நீங்கன்னு சொல்லிடுறேன். என் காதலை சொல்ல நினைக்கிறேன், அதுவும் காதலை விழாமல் மறைக்கிறேன். நான் எதை வேணால் இழக்கலாம், ஆனால் உன்னை இழக்க விரும்பலை. உனக்காக தங்க மாளிகை கூட கட்டுவேன், ஆனால் அதில் தங்க எப்போ வருவீங்க? I'm impressed. Love you. Pratibha. Ennaachu? டேய், என்னடாச்சு? டாக்டர் போய் பார்த்தியா? என்னடா சொன்னாரு?
போய் பார்த்துண்டா. ஆப்ரேஷன் வேறு 3 நாளைக்குள்ளே பண்ணணுமா? 3 லட்சம் மாதிரி ஆகும்னு சொல்கிறாங்க. ஆப்ரேஷன் பண்ணால் சரியாயிடுமா? என்ன பண்ணுறதுனே தெரிலடா. என்னடா சொல்கிற? அந்த ஃபோட்டோகிராஃபி வேறு வேலை கிடச்சிருக்கு. 2 வருஷம் ட்ரைனிங்கா, 3 லட்சம் சேலரின்னு வேறு சொல்கிறாங்க. அதுக்கு போகலான்ருக்கேன். ஏன்டா இப்படி சொல்கிற? மச்சான் புரிஞ்சுக்க, அவன் நேற்று வந்தவன். ஃபோட்டோகிராஃபிங்கிறது எனக்கு சின்ன வயசுலேருந்து வந்த ஆசை. நேற்று வந்தவர்களுக்காகலாம் என்னால் ஃபோட்டோகிராஃபி விட்டுத்தர முடியாது. என்னடா 4 வருஷமாக அந்த பொண்ணு முன்னாடி சுற்றிட்டு இருந்தேன். இப்போ அந்த பொண்ணு இருக்கிற நிலமையில உனக்கு எப்படி அந்த பொண்ணை விட்டுட்டு வேலைக்கு போக மனசு வருது? டேய், எனக்கு அந்த ஃபோட்டோகிராஃபி வேலை தானே முக்கியம். இவ்வளோ விட, நான் அந்த ஃபோட்டோகிராஃபி வேலைக்கு தான் போகிறேன். புரியுதா? வாங்கிட்ட ஃப்ரெண்டாக படையனுக்கு இன்றைக்கி தான் நான் அசிங்கப்படுறேன். புரிஞ்சுக்க மச்சா. படா டேய், டேய் மச்சான். உங்கள் கதையை கேட்கும்போது எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீங்கள் எப்படி தான் தாங்கிட்டீங்களோ தெரியல. ஆமாம், இப்போ எங்கே போகிறீங்க? யாரை பார்க்க போகிறீங்க? கிண்டியில் தான் வீடு இருக்கணும். அவளை தேடி தான் இப்போ போகிறேன். நீங்கள் வேணால் அப்படியே என் கூடயே வந்துடுங்க. நான் வேணால் போகிற வழியில் உங்களை ட்ராப் பண்ணிட்டு போகிறேன். சரி, நான் வரேன். ஓகே, போகலாமா? வாங்க பாஸ், வாங்க உட்காரு. டீ சாப்பிட்றீங்களா இல்லை காஃபி சாப்பிட்றீங்களா? இல்லை, அதுவும் வேண்டாம். ஏதாவது சாப்பிட்டே ஆகணும்.
ஜஸ்ட் 2 மினிட்ஸ். ஆறு மாதம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, அதான் அம்மா வீட்டுக்கு போயிருக்கா. இந்த ஃபோட்டோ கூட அவளுக்கு பிடிச்சவங்க யாரோ எடுத்ததா சொன்னான். அவரும் ஒரு ஃபோட்டோகிராஃபர்னு அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பா. காஃபி சுகர் கம்மியாக போதுமா? கொஞ்சம் கம்மியாகவே கொடுங்க. இணைவாதம் பிரிவாதம் சில சமயம் மனிதனிடம் இல்லை, பூத்ததும் பிரிகின்ற மலரும் செடியும் அது மலரின் கிழையில்லை. பீடைக்காடு மலமே கோடு மரமே உயிர் கண்கள் மூடும் கரவே வரும் இருள்தானோ, காதல் அதுதானோ, வலி இது காதல் தந்த வலி இது காலம் போக்க வலியது சிறுத்துளி கண்களில் மறுநாடி கண்ணத்தில் ஒரு காடி கனவுகள்
கனவில்.